students, class 10, algebra, linear equation in two variables and three variables, right? First we see that linear equation in two variables. First of all, what is linear equation? Linear means the variables power one, that is called a linear equation. Linear equation appo sonnana variables odaya power one na irundhuchu appadina we call it as a linear equation. Linear equation na ax plus b equal to 0. Linear equation seringa linear equation appo sonnana ax plus b inga x is considered as a variable and a and b are a some constant elements seringa a endradhu or elements ah irukalam b endradhu or real numbers ah irukalam seringa inga x da inga variables ah nama consider pandrom. So in the variable x oda power 1 irundhuchu appadina we call it as a linear equation seringa inga x any number edhum podala appadina adu power 1 irukiradha da artham. So x power 1 appo linear equation வந்திருச்சு. இப்போ லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ டூ வேரியபிள்ஸ் வரணும், அப்போ எக்ஸ் ஒய்ன்ற ரெண்டு வேரியபிள்ஸ் நம்ம வரணும். ஸோ த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆர் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த லீனியர் ஈக்குவேஷன் டூ வேரியபிள்ஸ்னா ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் அண்ட் தென் கான்ஸ்டன்ட் டேர்ம் சி ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா. இங்கே எக்ஸும் ஒய் தான் இங்கே வேரியபிள்ஸ், வி கன்சிடர் அஸ் ஏ வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய், இது ரெண்டும் தான் இங்கே வேரியபிள்ஸ் சரிங்களா. தென் ஏபிசி எல்லாம் என்ன சார் அப்படின்னா இட் இஸ் ஏ ரியல் வேல்யூ, ரியல் வேல்யூ நம்பர்ஸ், எனி நம்பராக இருக்கலாம். ஏபிசின்றது எனி வேல்யூஸாக இருக்கலாம், அந்த சின்றது அதில் கான்ஸ்டன்ட் வேல்யூ சரிங்களா. ஸோ லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ்னா ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இஸ் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த லீனியர் ஈக்குவேஷன். இதில் எக்ஸ் ஒய் கன்சிடர் பண்ணுறோம், அதை வந்து பவர் பாருங்கள் இதுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று தான் இருக்குது. அப்போ அது லீனியர் ஈக்குவேஷன் டூ வேரியபிள் சொல்கிறோம் சரிங்களா. இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடினா ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஆனால் இதை ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு இப்படி எடுத்துக்கலாம், ஏ ஒன் எக்ஸ் பிளஸ் பி ஒன் ஒய் பிளஸ் சி ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, அனதர் ஈக்குவேஷன் ஏ டூ எக்ஸ் பி டூ ஒய் பிளஸ் சி டூ ஈக்குவல் டு ஜீரோ. இது ஈக்குவேஷனாக எழுதணும்னா ஃபைவ் எக்ஸ் சம்திங் சிக்ஸ் ஒய் ஆர் சம்திங் என்ன வேணாலும் இருக்கலாம் சரிங்களா. இந்த வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸ் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எய்தர் ஏவோட கோஎஃபிஷியன்ட்டை ரெண்டுமே ஈக்குவலாக கொண்டு வரலாம், இல்லைனா பியோட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவலாக கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சரிங்களா. அது சம் பார்க்கும்போது பார்க்கலாம். இதில் இந்த லீனியர் ஈக்குவேஷன் என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா, ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷன் இன் த்ரீ வேரியபிள்ஸ், லீனியர் ஈக்குவேஷன் இன் த்ரீ வேரியபிள்ஸில் பார்க்கலாம். லீனியர் ஈக்குவேஷன்னாலே வேரியபிள் பவர் ஒன்னாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம், இங்கே த்ரீ வேரியபிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு எக்ஸ் ஒய் இசட்னு மூணு வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த த்ரீ லீனியர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் த்ரீ வேரியபிள்ஸ்னா ஏ எக்ஸ் ஒன் பிளஸ் பி ஏஎக்ஸ் பிளஸ் பி ஒய் பிளஸ் சி இசட் அண்ட் தென் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா. ஏஎக்ஸ் பிளஸ் பி ஒய் பிளஸ் சி இசட் இங்கே மூணு வேரியபிள்ஸ் வந்திருக்கு. ஸோ தட் இஸ் த்ரீ வேரியபிள்ஸ். இங்கே ஏபிசி அப்படின்றது என்னங்க சார், இது மூணு தான் வேரியபிள்ஸ் சொல்லிட்டோம். எக்ஸ் ஒய் இசட் இஸ் அ வேரியபிள்ஸ் அண்ட் தென் ஏபிசிடி எல்லாமே வந்து ஒரு ரியல் வேல்யூஸ், என்ன வேல்யூஸாக இருக்கலாம், டெசிமல் பிளேஸஸாக இருக்கலாம், ஆட் நம்பர், இவன் நம்ம என்ன வேல்யூஸாக இருக்கலாம், அதை நம்ம ரியல் வேல்யூஸ்னு சொல்லிடுவோம் சரிங்களா. இதில் ஏபிசி அண்ட் தென் டி சரிங்களா. இந்த மாதிரி இருக்கிற ஃபார்ம்ஸ்க்கு லீனியர் ஈக்குவேஷன் இன் த்ரீ வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரல் ஃபார்ம்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் த்ரீ வேரியபிள்ஸ். இந்த ஜென்ரல் ஃபார்மில் எது இதுக்கெல்லாம் நம்மளுக்கு சொல்யூஷன் இருக்கோ, எது இதுக்கெல்லாம் நம்ம சொல்யூஷன்ஸ் இருக்காது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் பி ஒன் அண்ட் தென் சி ஒன் இசட் பிளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ, அடுத்து ஏ டூ எக்ஸ் பிளஸ் பி டூ ஒய் பிளஸ் சி டூ இசட் பிளஸ் டி டூ, அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஏ த்ரீ எக்ஸ் பி த்ரீ ஒய் இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சி த்ரீ இசட் பிளஸ் டி த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கு சொல்யூஷன் இருக்குமா சொல்யூஷன் இருக்காதா, அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ சொல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கலாம். இது ஏ ஒன் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் அந்த டேர்ம்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு வேரியபிள்ஸும் நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு கொண்டு வர முடியும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. இப்போ எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கணும் சரிங்களா, இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அது இருக்கிறது த்ரீ டைப்ஸ் தான் இருக்குது, மெனி சொல்யூஷன், இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்,
many solution and then only one solution, no solution. சரிங்களா இந்த மூணு டைப்ஸ் தான் இருக்கு. எப்போ நம்மளுக்கு இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன் வரணும் அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன் எப்போ வரும் அப்படின்னா, ரெண்டு லைனுமே கோயின்சைடாக இருக்கணும், ரெண்டு ஈக்குவேஷனுமே கோயின்சைடாக போயிடுச்சு அப்படின்னா, அதை சிம்பிளாக நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஏ ஒன் டிவைட் பை ஏ டூ இஸ் ஈக்குவல் டு, இதை ரெண்டு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூ டிவைட் பண்ணுறோம், அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிற ரெண்டு வேல்யூ டிவைட் பண்ணுறோம் ஈக்குவல் டு சி ஒன் சி டூ, அங்கே கொடுத்துருக்க ரெண்டு வேல்யூவும் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா வி கேன் சே இட் இஸ் எ இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன். எப்போது ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதில் ஏவோட வேல்யூ ரெண்டையும் டிவைட் பண்ணுறீங்க, பியோட வேல்யூ சியோட வேல்யூ ரெண்டையும் டிவைட் பண்ணுறீங்க, அப்படி அதனோட ஈக்குவேஷன்ஸில் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வி கேன் சே இட் இஸ் எ இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன். இப்படி இருக்குது சார், ஏ ஒன் டிவைட் பை ஏ டூ இஸ் நாட் ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூன்னு இருக்குது சார் அப்படின்னா, தேர் இஸ் ஒன்லி ஒன் சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறேன், அதே மாதிரி பி ஒன் பி டூ வேல்யூ டிவைட் பண்ணுறோம், அப்போது நாட் ஈக்குவல் டு வந்துச்சுன்னா எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். எப்போ நம்மளுக்கு நோ சொல்யூஷன் அப்படி வரும் அப்படின்னா, ஏ ஒன்னும் ஏ டூவும் ஈக்குவலாக இருக்கும், எதுக்கு பி ஒன் பை பி டூக்கு ஈக்குவலாக இருக்கும், பட் நாட் ஈக்குவல் டு சி ஒன் டிவைட் பை சி டூ. இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்துருச்சு அப்படின்னா, ஏ ஒன்னையும் ஏ டூயும் டிவைட் பண்ணுறோம், இந்த ரெண்டு வேல்யூ டிவைட் பண்ணுறோம், இந்த ரெண்டு வேல்யூ டிவைட் பண்ணுறோம், பட் சி ஒன் சி டூக்கு நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சொல்யூஷன் நோ சொல்யூஷன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம், இங்கே த்ரீ டூ சரிங்களா, இங்கே ஒன் எடுத்துக்கலாம், அதே மாதிரி இங்கேயும் சிக்ஸ் எடுத்துக்கலாம், இங்கே ஃபோர் எடுத்துக்கலாம், ஏதாவது நம்பர் எடுத்துக்கிட்டு அது நம்ம ஈக்குவேஷன்ஸ் இது பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, எக்ஸாம்பிள்ஸில். ஸோ திஸ் இஸ் த லீனியர் ஈக்குவேஷன் ஆஃப் டூ வேரியபிள்ஸ் அண்ட் த்ரீ வேரியபிள்ஸ் ஜென்ரல் ஃபார்ம். சரிங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.